ராமநாதபுரத்தில் மருத்துவர்களின் அலட்சியத்தால் பிரசவத்தின் போது குழந்தையும் தாயும் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் எஸ்மடி கிராமத்தைச் சேர்ந்த வனத்துறை ஊழியர் முருகன் இவரது மனைவி லட்சுமிக்கு பிரசவ தேதி மருத்துவர்களால் கணிக்கப்பட்டிருந்த நிலையில் குறிப்பிட்ட தேதியில் பிரசவ வலி வராததால் அங்கிருந்து மருத்துவர்கள் ராமநாதபுரம் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனைக்கு பரிந்துரை செய்துள்ளனர். ராமநாதபுரம் தலைமை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட லட்சுமிக்கு மருத்துவர்கள் உரிய நேரத்தில் முறையான சிகிச்சை அளிக்காமல் மெத்தனம் காட்டியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் குழந்தையின் தலை தெரிந்தும் கூட நீண்ட நேரமாகியும் அதனை சரியான சிகிச்சை அளிக்காமல் அலட்சியம் காட்டியதால் தாயும் சேயும் உயிரிழந்ததாக உயிரிழந்த தகவலை கூட சரியாக உறவினர்களுக்கு சொல்லாமல் மருத்துவம் பார்ப்பதாக பாசாங்கு காட்டிவிட்டு மதியம் இறந்துவிட்டதாக மெத்தனமாக கூறியதாக உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் அரசு தலைமை மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் புறக்கணிப்பதாக குற்றச்சாட்டு நீண்ட நாட்களாக இருந்து வருகிறது என்றும், இனியும் இதுபோன்று எந்த உயிரும் பலியாகாமல் இருக்க மாவட்ட நிர்வாகமும் சுகாதாரத்துறையும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.